மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக இன்று ஆளுநரை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிவாரணப் பணிகள் தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் இன்று 23 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் மழை எதிரொலியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னையில் விடிய விடிய கொட்டிய கனமழை. சாலைகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. உபரி நீர் வெளியேற்றத்தை 3000 கனடியாக அதிகரிக்க முடிவு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும். காவிரி டெல்டா, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 12 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடரும் கனமழை. அழுகிய பயிர்களை காக்க யூரியா மற்றும் டிஏபி உரங்கள் தட்டுப்பாட்டை போக்க கோரிக்கை. பெரம்பலூரில் நகை கடைக்காரரை கத்தி முனையில் மிரட்டி கொள்ளை. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, பணம், கார் ஆகியவற்றை அள்ளிச் சென்ற கொள்ளையர்கள். சென்னையில் சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் இருடிய மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்று தருவதாக போலி இருடியத்தை கொடுத்து 26 கோடி ரூபாய் மோசடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.